எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவோட ஈடு இணையில்லாத உன்னதமான வல்ல நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துவதிலே நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவப்பிள்ளைகளே, யாராவது ஒருவருக்கு ஆண்டவர் மேல் ஒரு நம்பிக்கை, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அவ்வளோதான், எது நடந்தாலும் நடக்கட்டும், எது வந்தாலும் வரட்டும், தேவன் அதை பார்த்து கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கை ஒரு மனுஷனுடைய உள்ளத்திலே திடீரென்று வருமானால் அவன் பாக்கியவானாக இருப்பான். வேதவசனம் சொல்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவ பிள்ளைகளே, நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பதற்காக தான் உங்கள் உள்ளத்தில் தேவன் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எத்தனை பாடுகளை சகிக்கிறீர்கள், எத்தனை வேதனை உங்களை சூழ்ந்திருக்கிறது, எத்தனை மனுஷர் உங்களுக்கு விரோதம் செய்ய முடியா ஆவலாய் காத்திருக்காங்க. ஆனால் இவை எல்லாவற்றின் நடுவிலும், நெருக்கத்தின் நடுவிலும், வியாதியின் நடுவிலும், போராட்டத்தின் நடுவிலும் கர்த்தரை நம்பி காத்திருக்கீங்க. உங்களை என்றுமே கர்த்தர் பாக்கியவான்களாய் கர்த்தர் வைத்திருப்பார். உங்களை கைவிடவே மாட்டார் ஆண்டவர், உங்களை விட்டு விலகவும் மாட்டார். நீங்கள் நிச்சயமாய் தேவனுடைய அற்புத கிரியைகளை காண்பீர்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதத்தின் புஸ்தகம் 111 சங்கீதம் 2 வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவளை பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறதுமாய் இருக்கிறது. அவருடைய பார்வை, அவருடைய நடை, அவர் எழுந்திருப்பது, அவர் நிற்பது, அவர் குனிவது, அவர் நிமிர்வது, எல்லாவற்றையும் தியானித்தோம். இந்த நாளில் கூட மார்க்கு 12 மார்க்கின் புஸ்தகம் 12 41 வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து, பெட்டியிலே பணம் போடுகிற, காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். உங்களுக்கு தெரியலாம், அதுக்கு அடுத்த ஐஸ்வர்வான அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான விதவி வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசுகளை போட்டாள். என்ன நடந்தது? அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கையிலே பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கலாம், இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா கவனிங்க. அன்பான தேவனுடைய ஆண்டவராய் இயேசு உட்கார்ந்து ஒரு ஏழை விதவையை அந்த எல்லா ஜனங்களுக்கு முன்பாய் சீஷரை பார்த்து, சீஷர்கள் நடுவே அவளை தேவன் கனப்படுத்தி நிறுத்தினார், கனப்படுத்தினார். அடுத்து ஐஸ்வர்யவான்கள்லாம் போட்டாங்கப்பா, அவங்களாம் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து பரிதாபமாக அப்படி ஆண்டவர் கொஞ்சம் போடுவோமே என்று போட்டார்கள். இவ்வளோ தன் வறுமையிலிருந்து, அந்த வார்த்தையை கவனிங்க, தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டானது எல்லாவற்றையும் போட்டுட்டார். அவ்வளோ இனி முடிஞ்சது அவளுக்கு. எலியா ஒரு ஏழை விதவையை சந்தித்தான். ஆண்டவர் அனுப்பினார் சாரிபாத்துக்கு அவளை சந்திக்க. அவளை சந்தித்தான். என்ன நடந்தது? அவளத்தில் கேட்கிறான், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. அவள் தண்ணி எடுக்க போகிறான், சொல்கிறான், ஒரு அடையும் கொண்டு வா, எனக்கு ஒரு, எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு அடையை பண்ணி கொண்டு வா. அவள் சொல்கிறா, கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய், இதில் கொஞ்சம் ஒரு அடையை செஞ்சு நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு அப்புறம் சாக போகிறோம், அவ்வளோதான். இவ்வளோ தன் ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டு விட்டாள். அவளும் அவ்வளோதான் இருக்குது, நான் சாக போகிறேன். ஆனால் எலியா சொல்கிறான், அதில் ஒரு அடை, முதல் அடையை பண்ணி முதல் எனக்கு கொண்டு வா, தேசத்தில் பஞ்சம் தீர்கிற நாள் வரை உன்னுடைய எண்ணெயும் குறைந்து போவதில்லை, மாவும் குறைந்து போவதில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைஞ்சு போவதே இல்லை, குடையில் மாவு குறைந்து போவதே இல்லை. தேவ அப்படியே செய்தாவ. அவளுக்கு யாருன்னே தெரியாது இல்லையா. அவள் கிடக்கிறா தனியாக ஒரு காட்டுக்குள்ள, ஆண்டவர் அங்கே அனுப்புகிறாரு. அவள் அப்படியே செய்தாள். இவளெல்லாம் ரொம்ப வித்தியாசமானவர்கள், வித்தியாசமான தேவன் இவர்களை ஆசீர்வதித்தார்.
தேவனை கனப்படுத்தினார். ஏன், என்ன காரணம், என்ன காரணம்? தேவன் தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராதபடி, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க வேண்டும். அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி வளவாய் அன்பு கூர்ந்தார். அப்ப ஆண்டவர் தனக்குள்ள மேன்மையானதை, உச்சக்கட்டமானதை, உச்சக்கட்ட அன்பு வைத்ததை, உச்சக்கட்ட ஆசீர்வாதம் அவருக்காகவும் அவரால் எல்லாம் உண்டாக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவால், சொந்த குமாரனுக்காகவும் அவராலும் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் என்று வேதவசனம் தெளிவாய் சொல்கிறது. அவரை தூக்கி கொடுத்தார், அவரை எடுத்து மனு குலத்துக்கு கொடுத்தார். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அந்த அன்பு நம்மிடத்தில் உண்டா என்று எதிர்பார்க்க, அந்த ஈகை உண்டா என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், அந்த மனது உண்டா என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கொடுக்காதீங்க, கொடுக்காதீங்க, கொடுக்காதீங்க என்று பேசுவது மிக மிக எளிது. ஏன் அப்படிப்பட்ட வார்த்தை சொல்வது? காரணம் என்ன? ஒரு மனுஷனுக்கு கொடுக்கும் பொழுது, ஒரு ஊழியனுக்கு கொடுக்கும் பொழுது, தேவன் அந்த ஊழியனை கர்த்தர் கட்டாயம் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே அதனாலே தேவனுக்கு கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்கிற அந்த காரியம் தேவனுடைய இருதயத்தை அதிகமாக வேது. யாருக்கு உடனே நேர கொண்டு ஆண்டவர் கையிலேயே கொடுக்க முடியும்? கர்த்தர் சொன்ன இந்த சிறியவளை விடுது, ஏழைக்கு நீங்கள் இறங்கி அந்த ஏழைக்கு நீங்கள் கொடுத்தால் எனக்கே கொடுக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். எனக்கு தான் நீங்கள் கொடுக்குறீங்க. அடு எபிரே 6:10 ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? வேத வசனம் அழகாய்ச்சல் எபிரேயா, ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து, பரிசுத்தவான்கள் தேவனுடைய ஊழியர்கள் செய்வதை தேவன் தன் நினைவிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ ஆண்டு சொன்ன தன் சீஷனை காட்டி சொன்னார், இந்த சிறியுள்ள ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தாலும் நீங்கள் எனக்கு தான் செய்கிறீர்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ரட்சிப்போடு ஆண்டவர் ஆண்டவர் கொடுக்கிற ரட்சிப்போடு கூட வருவது ஒன்று சந்தோஷம், மற்றொன்று பரிசுத்தம், அடுத்ததாக ஈகை. அடுத்தது ஈகை. எந்த மனுஷனானாலும், எந்த மனுஷனானாலும் தேவன் தொடும் பொழுது அவளுக்குள்ளே இருக்கிற அந்த கஞ்ச பிசினித்தனத்தின் ஆவி அழட்டு முற்றிலுமாய் போய்விடும். அது ஒரு பொல்லாத ஆவி. தேவனுக்கு அது காயினின் ஆவி. தன் இருப்பதிலே கேடு கட்டதை கொண்டு போய் தேவனுக்கு பலியிட்டான், அழுகி போனதை நாற்றம் எடுத்தது. ஆனால் ஆபேல், அதை பார்த்த ஆபேல், அவன் பலியிடுவதை பார்த்துதான் ஆபேல் பலியிட்டான். தி பெஸ்ட், தன்னில் இருக்கிற பிரதானமானதை, நல்லதை, பெஸ்டானதை கர்த்தருக்கு பலியிட்டான். இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் காணிக்கை அங்கீகரித்தான் போல கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் தேவன் அங்கீகரித்தார். அவனுடைய பலியை கர்த்தர் அங்கீகரித்தார். அவை ஒருவருடைய காணிக்கை கர்த்தருக்கு கொடுப்பது, அந்த ஏழை விதவை கொடுத்தது தேவனுக்கு பிரியமாயிருந்தால் தேவன் காணிக்கை மாத்திரம் அங்கீகரிப்பதில்லை, கொடுத்தவளையும் சேர்த்து ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். தேவனுடைய அங்கீகரிப்பு எப்பேற்பட்டது? ஒரு ராஜா ஒரு மனுஷனை அங்கீகரிப்பது போல. சவுல் அகோரமான துரோகம் செய்தான் தாவீதுக்கு. ஆனால் தாவீது சொன்னான், யோனத்தான் நிமித்தம் சவுலின் குடும்பத்தில் நன்மை செய்யத்தக்க ஒருவன் உண்டா என்று கேட்டான். அப்போ கூட இருந்தவர்கள் எப்படி இருந்திருக்கும்? அப்படி பல்ல கடிச்சிருப்பாங்க. துரோகி, படு துரோகி, அந்த குடும்பமே அழியவன், அவனை அழைத்து அவனை வெட்டி துண்டு துண்டாகக்கூடிய யாராக இருந்தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் தாவீது என்ன செய்கிறதா தெரியுமா? அவனை அழைத்து அவனை தன் பந்தியிலே தன்னோடு கூட அமர்ந்து புசிக்கும்படி பெரிய பாக்கியத்தை, தன்னோடு கூட எருசலேமிலிருந்து பெரிய பாக்கியத்தை கொடுத்தான். காரணம் என்ன தெரியுமா? யோனத்தான் அவனை சந்தித்த பொழுது தனக்குண்டான என்னென்னலாம் கையில் கிடச்சி எல்லாம் தூக்கி கொடுத்தா, தன் கச்சையும் கூட வசனம் இருக்கு. தாவீது கனப்படுத்தினான், ஒருத்தரால் திரும்ப பேச முடியல. அதே போல தான் தேவன் அவர்த்தில் அன்பு கூர்ந்து, அன்பு இல்லாமல் செய்த பிரயோஜனம் இல்லை, இத்தனை கோடி கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. தேவனத்தில் அன்பு கூர்ந்து கர்த்தருக்காய் செய்வதை தேவன் அங்கீகரிப்பார்.
கனப்படுத்துவார். கர்த்தர் மேன்மையை வைப்பார். கொடுத்ததையும் கொடுத்தவர்களையும் தேவன் அங்கீகரிப்பார். அவன் மறித்து இன்னும் பேசுகிறான். என்றென்றுமே அவர்கள் பேசுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். அப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவனோடு தந்து அருள்வாராக. காட் பிளஸ் யூ.